ஒரு சில வார்த்தைகள் அவரை அறிமுகப்படுத்த. ஜெனி ரோபினா தற்பொழுது ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஹனிபாபு அவருடைய கணவர், ஒரே ஒரு மகள், மிக அருமையான ஒரு குடும்பம். கல்விக்காக அதிலும் சிறப்பாக மெயின்லி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், த புவர் ஸ்டூடெண்ட்ஸ், தலித், ஆதிவாசிஸ், ஓபிசிஸ், அத்தனை மாணவர்களும் தலித் மாணவர்களும் ஹனிபாவுடைய டீச்சிங்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா வித்தியாசமான போக்கில் லிங்குவிஸ்டிக்ஸ் என்றதை நம்முடைய மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் பயிற்றுவிக்கக்கூடியவர். எத்தனையோ பேர் அவருடைய ஒரு கல்லூரியுடைய அவருடைய பாடம் நடத்துவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். முழுமையாக மாணவர்களுக்கென்றும், அதுவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் ஆதிவாசி மாணவர்களுக்கென்று தன்னையே பயன்படுத்தி கொண்டவர். இதுதான் இந்த ஸ்டேட் கோபமடைய காரணமாக இருந்தது. ஆக அவருடைய துணைவியார் வந்து அத்தனை பழுவையும், இன்றைக்கி அவருடைய ஜெயிலில் இருக்கும் பொழுது எந்தவித சுகவீனம், கண்ண பிரச்சனை, பல நோய்வாய்கள், அப்படி இருந்தும் அத்தனையும் தாங்கி கொண்டு குடும்ப பாரம், அவருடைய பணி நிறுத்திட்டாங்க, சம்பளம் கிடையாது, ஹனிபாவுடைய பணி, அத்தனை பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்கள் அவர்களை நடத்தக்கூடிய விதம், அத்தனை வேதனைகளையும் தாங்கி கொண்டு இந்த போராட்டத்தில் ஜெயிலில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையை கேட்போம். ஜெனி, ஓவர் டு யூ டு ஸ்பீக் ஃப்ரம் யர் ஹார்ட் அண்ட் பிகாஃப் ஆஃப் PK16. வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ குரூப் லைக் திஸ்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? மிக சுருக்கமாக அவங்க பகிர்ந்து கொண்டதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரும் மிக ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். அவங்க வேதனையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக சுருக்கமாக, 5 நாட்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் என்ஐஏ ஆஃபீஸர்ஸ். இறுதியில் அவங்க எடுத்து சென்றது ஹனிபாவுடைய கம்ப்யூட்டர், என்ன போட்டு வச்சிருந்ததெல்லாம் அங்கே எனக்கு தெரியும், ஹனிபாபுக்கு தெரியும். இப்போ ஃபாரன்சிக் அனாலிசிஸும் எனக்குரிய வந்து அவர் அந்த டாக்குமெண்ட் அவருக்கு இருந்ததே இங்கே தெரியாது, என்றும் அதை ஓப்பன் பண்ணியவர் கிடையாது. அதில் 60 டாக்குமெண்ட் இருந்ததாகத்தான் அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? அவர் கம்ப்யூட்டரில் இது இருந்ததும் தெரியாது, அவர் என்றும் அதை ஓப்பன் பண்ணியதும் கிடையாதுன்றது அடையாளம் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நீ வச்சிருந்தேன்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தி உள்ளே வைத்திருக்கின்றார். 2வது கட்டமாக அவர் ஒவ்வொருவரை பற்றி பேசினார். சுதா சுரேந்திர கார்ட்லிங்கிலிருந்து மகேஷ் பட்டேல், ரோனா வில்சன், சுதா பரத்ராஜ், எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள், எதற்காக பாடுபட்டவர்கள், எதற்காக பணி செய்தார்கள் என்பதை, இன்க்ளூடிங் கபீர் கலாமஞ்ச், எல்லாத்தையும் வரவர் ராவ் ஸ்டான், எல்லாத்தையும் பற்றி விவரமாக சொன்னார். இவர்கள் எல்லாம் ஒரு சமூக மாற்ற படிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதிலும் குறிப்பாக அவர் சொன்னது ஆனந்த் தெல்துபே. உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனந்த் தெல்துபே யார்? ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட், இன்டலெக்சுவல், பப்ளிக் இன்டலெக்சுவல். அவர் மணந்திருப்பது அம்பேத்கருடைய பேத்தியை, கிராண்ட் டாட்டர் ரமா. இப்பவும் தங்கியிருப்பது பம்பையில் அம்பேத்கருடைய ஒரு அவருடைய வீடு இருக்குது, அங்கே தான் தங்கியிருக்கார். ஏன்னா அவருக்கு அவருக்குரிய சொத்து அது, இந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமானவர். ஆக தலித் மக்களுடைய பார்வையில் எப்படி இந்த ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் வந்து தலித் மக்களுடைய முயற்சிகளை முரண்படுத்தி வீணடித்து கொண்டிருக்கின்றது, இன்னும் தலித் மக்களை எப்படி அடிமைகளாக வைக்க பார்க்கின்றது என்பதைத்தான் விமர்சனமாக எடுத்துக் கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பீமா குரேகாம் கேஸ் அல்லது எல்கர் பரிஷத் இந்த கேஸ், இந்த வயலன்ஸ் ஆரம்பித்தது இந்துத்துவ ஃபோர்ஸஸ்னால. இதில் இணைக்கப்பட்டிருக்க 16 பேரில் பலருக்கும் பீமா குரேகாம் எங்கே இருக்கின்றது என்றே தெரியாது, ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த கேஸில் இன்னைக்கு இணைக்கப்பட்டுள்ளார்கள். ஸ்டான் ஒரு அருமையான உதாரணம், பீமா குரேகாம் அது எங்கப்பா இருக்கு எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னார். அவரும் பீமா குரேகாம் கேஸில் இணைக்கப்பட்டிருக்கார். இது போல பலரும், ஒரு சிலர் அங்கே போயிருந்தார்கள் நண்பர்கள் காரணமாக, பலருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு திட்டமிட்ட சதியின் மூலம் இந்த எல்கர் பரிஷத்துடைய முயற்சியை முரண்படிப்பு, அதாவது அதற்கு எதிராக செல்வதற்காக ஜஸ்டிஸ் பி எஸ் சாவத் அண்ட் கோல்சே பட்டேல் அதை ஆரம்பித்து தலித் மக்களுடைய ஒரு அதாவது எதிர்ப்பை அல்லது ஒரு வெற்றியை கொண்டாட அம்பேத்கர் 1927 சென்றார் பீமா குரேகாம். பிறகு 2200வது ஆண்டில் வெற்றி கொண்டாடும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஏனென்றால் இன்று நாம் வெற்றி கொள்ள வேண்டிய பெஷாவாஸ் வந்து இந்த மாடர்ன் ஃபாசிஸ்ன்னு சொல்லி அன்றைக்கி பேசுகிறாங்க. இதுதான் அந்த லிங்க், அது வரக்கூடியது. அதுக்கு எதிராகத்தான் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து அடுத்த நாள் January 1 அட்டாக் பண்ணதும், சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியதும் அதை பற்றி விவரமாக சொன்னார்கள். அடுத்தது அவங்க சரி அப்படியே பண்ணாலும் 5 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சுரேந்திர கார்ட்லிங் அரெஸ்ட் ஆரம்பிச்சுன்னா 5 வருஷம் ஆகிப்போச்சு.
வெயிலும் கொடுக்க மாட்டார், ட்ரையலும் ஆரம்பிக்க மாட்டார். எதுக்கையா உள்ளே வச்சிருக்கு? இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒன்றில் ட்ரையல் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொவிஷனை கூட அவங்க நிரபராதி என்று நிரூபிக்க, அதையும் நீ செய்ய மாட்டேங்கிற, வெயிலையும் கொடுக்க மாட்டேங்கிற என்றால், அப்போ நீனே ஸ்டேட்டே தண்டனை கொடுப்பது போல ஆகிவிட்டது ஜுடிஷியரியும் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை சொன்னார். ஃபாரன்சிக் அனாலிசிஸ் எல்லாமே எப்படி உள்ள போட்டிருக்கிறார்கள் என்பதை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்தும் இதை ஜுடிஷியரியோ அரசோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவை. இதற்கு மேல் நாம் எப்படித்தான் நிரூபிப்பது நாம் குற்றவாளி, நாம் நிரபராதி என்பதை கேள்விக்குட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹனிபாபு மேலே ஏன் டார்கெட் பண்ணாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னார்கள். அது ஒன்றே போதும். ஹனிபாபு டெல்லி யூனிவர்சிட்டியில் ஓபிசி ரிசர்வேஷனை மிக அதிகமாக வலியுறுத்தி போராடினார். மாணவர்கள் சேர்க்கையிலும் சரி, ஆசிரியர்களும் சரி, மிக மோசமாக ஓபிசி ரெப்ரசன்டேஷன் இருந்தது. இவருடைய முயற்சினாலே இன்று அதிகமான மாணவர்களும் ஆசிரியர்களும் ஓபிசி ரிசர்வேஷன் மூலம் டெல்லி யூனிவர்சிட்டியில். இது வந்து உறுத்தியது அவருடைய கண்ணை. அதனால இவரை பழி வாங்க வேண்டும் என்றுதான் அவரை இணைத்தார் என்பதை ஜெனிரோவினா மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஓகே, அதேபோல சோமா சென், விமன்ஸ் ரைட், சுதா வந்து ஆதிவாசி மக்களுக்கு ஆனந்த் தலித்துமை தலித்து ஒவ்வொருத்தவரும், இது எதுக்குன்னா நீ வாய மூடிக்கிட்டு இல்லைன்னா இது போன்றதுதான் உனக்கும் நடக்கும் என்று மற்ற அனைவருக்கும் எச்சரிக்கை விடுப்பது போலதான் இவர்களை முன் உதாரணமாக வைத்து நடத்தியுள்ளார்கள். ஆக இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும். இப்படியே நாம் கேட்டுக்கொண்டிருக்க போகின்றோமா, எப்படி நாம் இதில் பதில் சொல்லப் போகின்றோம் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இது அனைத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த ஊப்பா என்பதும் நமக்கு தெரியும். இந்த ஊப்பாவை எப்படி முறியடிப்பது? இந்த ஊப்பாவை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசு ஆட்டம் பாடி கொண்டிருக்கின்றது. இதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு டிமாண்டாக 5ஆம் தேதி நேஷனல் பியூசியல் நேஷனல் கம்பேர் டு டிஃபெண்ட் டெமோக்ரஸி ஒரு கோரிக்கையாக முன்னிறுத்தி வைப்பது, உடனடியாக இவர்கள் அனைவரும் பெயிலில் விடப்பட வேண்டும். நீ ட்ரையல நடத்த மாட்டேன், பெயிலில் விடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. வெர்னனுக்கு அருணுக்கும் பிப்ரவரி மாதமே சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியுமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. பெயில் இன்னும் ஆர்டர் பெண்டிங், 4 மாதம் ஆகிவிட்டது, இன்னும் ஆர்டர் வரல, எப்படி வரும் என்று தெரியவில்லை. ஓகே, ஸ்டான் சாமி இன்று நம்ம நிறுவன கொலை செய்யப்பட்டார் அல்லது மாற்று என்று சொல்கின்றோம். அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே புகழாரம் இந்த ஊப்பாவை அரசு பின்வாங்க, ரிப்பீல் பண்ண வேண்டும், இதை எடுத்துவிட வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையோடு நம்முடைய கேம்பன் செய்யும் போராட்டங்களை எடுத்து செல்வது மட்டும்தான் இந்த VK16 இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு பதில் இருப்பாக இருக்கும், அவர்களுக்கு துணை நிற்பதாக இருக்கும் என்ற ஒரு அறைகூவலை நம்மிடம் விட்டு சென்றிருக்கின்றார் ஜெனி ருபின் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம்.